வணக்கம். இப்ப நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர், அதுக்கப்புறமா ஒரு நாள் போட்டிக்கான தொடர், இப்படி இரண்டுலையுமே ரொம்பவே மோசமா விளையாண்டு படுதோல்வி அடைஞ்சிருக்கிறத தொடர்ந்து அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அடுத்த மாசம் 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த தேதிகளில் 3 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளை விளையாட இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 16, பிப்ரவரி 18, பிப்ரவரி 20 இந்த தேதிகளில் கொல்கத்தா எடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 3 T20 போட்டிகளையும் விளையாட இருக்கிறாங்க. ஸோ இந்த தொடர் முழுக்க ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ரோஹித் சர்மா அவரை தான் BCCI கேப்டனா நியமிச்சிருக்காங்க. அதே போல இந்த தொடர்ல விளையாட போற நம்ம இந்திய அணியின் பிளேயர்களையும் பாத்தீங்கன்னா தற்பொழுது BCCI அவங்க தேர்வு செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல இப்போ ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட நம்ம BCCI கிட்ட அவர் வச்சிருக்காரு. சோ அதன் காரணமா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் நிச்சயமா நம்ம தமிழக பிளேயர் நடராஜன் அவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிக அளவில் இருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி பேட்டிங்லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதே போல பவுலிங்லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்திய அணியின் மிடில் ஆர்டரை வலுப்படுத்துறதுக்காகவும் அதே போல பவுலிங்கையும் ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் சுமார் 2 வீரர்களை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரு மாற்றி அமைக்கும்படி BCCI கிட்ட கேட்டிருக்காரு. சோ அந்த வீரர்கள் யாரு அப்படிங்கிறது தற்போது அதிகாரப்பூர்வமா தெரியல. அப்படின்னாலும் பேட்டிங்ல சுரேஷ் ஐயராகவும் அதே போல போலிங்ல புவனேஷ்குமார் இந்த 2 வீரர்களை தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல ரோஹித் சர்மா தனக்கு இந்திய அணியின் ஸ்குவாட்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூறியதா தெரிய வந்திருக்கு. அதே போல நம்ம இந்திய அணியில ஒரு லெப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா BCCI கிட்ட இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல வலியுறுத்தி அவர் கேட்டிருக்காரு. ஆனா இந்த லெப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலருக்கான யோசனை ஒரு நாள் போட்டிகளுக்கா இல்ல T20 போட்டிகளுக்கா எந்த தொடருக்காக ரோஹித் சர்மா கேட்டிருக்காரு அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பாக்கணும். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நிச்சயமா நம்ம நடராஜ் அவரு இடம் பிடிக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல சுரேஷ் ஐயர், புவனேஷ்குமார் இந்த 2 வீரர்கள் வெளியே போறத பத்தியும் அதே போல நம்ம நடராஜன் அவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.